ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஈவினிங்லேருந்து விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் விலாக் எடுக்கிறதுக்கு மெயின் காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாவும் மகியும் என்னோட சூ ஷெஃப்ஸ் வராங்க. என்னோட சூ ஷெஃப்ஸ் இன்னொன்று எங்கே இன்னொன்று காணும். ஸோ வந்து இப்போ வந்து மூவி பார்க்கலான் இருந்தோம். இன்றைக்கி வந்து லாக்டவுன் தானே, ஸோ எல்லா நாளுமே வந்து ரிலாக்ஸ் டே மாதிரி தான். நான் வந்துட்டான் செகண்ட் சூ ஷெஃப். மெல்ல 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 ஓகே, அங்கே ரெடி ஆயாச்சு. நான் என்ன சொல்லியே முடிக்கலை. ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சொல்லுங்க ஃபஸ்ட்டு. குட் ஈவினிங் சொல்லுங்க. பாப்புக்கானா? பாப்கார்ன் ஸோ இந்த ப்ராடக்டை பற்றி உங்ககிட்ட சொல்லிடுறேன். இப்போ பாப்கார்ன் செய்யலாம். ஆ, நீ அடுப்பெல்லாம் ஆன் பண்ணுற அளவுக்கு வளரல, உலக்கு மாதிரி இருந்துட்டு. ஸோ இந்த பாப்கார்ன் பற்றி சொல்கிற வரைக்கும் யாரும் சத்தம் போடக்கூடாது, சரியா? ஓகே, ஆ நீ வச்சுக்கோத. ஸோ இந்த பாப்கார்ன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தில்லை மசாலாஸ் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு, நீங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நான் வந்து தில்லை மசாலாவோட பெரிய ஃபேன். ஸோ எனக்கு வந்து அவங்க ப்ராடக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட நியூவஸ்ட் லான்ச் இது. இது வந்து என்னென்னா ஒரு பாப்கார்ன் கிட்டு. ஓகே, ஸோ பாப் அண்ட் ஃப்ளிக்ஸ் அப்படின்னு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ இட் யூர் செல்ஃப் டிஐஒய் பாப்கார்ன் கிட் மாதிரி. இதுக்குள்ளாடி வந்து பாப்பிங் கார்ன் இருக்கும், நம்ம பாப்கார்னுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கார்னு, அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் சீசனிங் பேக்கெட்ஸும் இதில் இருக்குது உள்ள. ஸோ வந்து இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து மூவி நைட் வைக்கிறீங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து பசங்க கூட ஃபேமிலியாட்டு மூவிஸ் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்ஸ் வந்து நம்மளோட கைடன்ஸோடி கிட்ஸ் கூட இதை ரெடி பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அவங்களோட ஃப்ளேவர் வந்து, மகிமா சத்தம் போடாத. ஸோ அவங்களோட ஃப்ளேவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்யம் பாப் தியேட்டர் இருக்குல்ல, அங்கே கிடைக்கக்கூடிய பாப்கார்னோட ஃப்ளேவர் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட வந்து சீஸ் ஃப்ளேவர் மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், தில்லைஸ் பாப் அண்ட் ஃப்ளிக்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து மூவி பார்க்க போகிறோம், அதுக்கு வந்து நம்ம வந்து பாப்கார்ன் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரெடியா? எஸ், நாம இப்ப என்ன பண்ண போறோம்? பாப் அண்ட் ஃப்ளிக்ஸ். ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி பாப் அண்ட் ஃப்ளிக்ஸ், அது மாதிரி பாப் அண்ட் ஃப்ளிக்ஸ். ஓகே, ஸோ பாப்கார்ன் பண்ணுவோமா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாப்கார்ன் இந்த கிட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ள என்ன? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கு. ஓகே, ஸோ இதில் கூல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பர்சனுக்கு வந்து பாப்கார்ன் இந்த தியேட்டர் எஃபெக்டில் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கு வந்து அவங்க ரெண்டு பேக்கெட் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பவுச்சு. குடுமா, அதை காணிச்சிட்டு நீ பண்ணா. ஸோ ரெண்டு பாப்கார்ன் சர்விங் பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன பேக்கெட் கோகோனட் ஆயில் இருக்குது. அதுக்கப்புறம் சீசனிங் பேக்கெட், இது வந்து சீஸ் சீசனிங்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பாப்கார்ன் கர்னல்ஸ், பாப்பிங் கார்ன். ஓகே, ஸோ இதை மொத்தமாக நம்ம போட்டு பண்ணிட வேண்டிதான். ஸோ இது வந்து எப்படி சீசனிங் பேக்கெட் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இதிலே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட் ஆயில் இன் அ ப்ரெஷர் குக்கர், ஆட் அ பாப்பிங் கார்ன் கர்னல்ஸ், கவர் த வென் வித் த வென்டர் லிட், ஹீட் ஃபார் 1 to 2 seconds பிட்வீன். ட்ரான்ஸ்ஃபர் த பாப்கார்ன், ஆட் சீசனிங். ஓகே, சீசனிங் வந்து பாப்கார்ன் வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் சீசனிங் வந்து போடணும். ஸோ எனக்கு அது மட்டும் மெயின். ஸோ இந்த பாப்கார்ன் பண்ணுறதுக்கு சில ட்ரிக் அண்ட் டிப்ஸ் இருக்குது, அது உங்களுக்கு நான் இப்போ கவர் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாப்கார்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய, கொஞ்சம் பெரிய ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. ஐதர் ப்ரெஷர் குக்கராக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பாட்டு, அதுக்கு வந்து ஒரு லிட் இருக்கணும். ஓகே, ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஆமாம், அதனால லிட்டும் இருக்கணும். அப்படி தானே மகிமா? லிட்டும் இருக்கணும்.
வெறும் பாப்கார்ன் பாப்கார்னுக்கு மூடி தேவை. ஏன்னா அது பாப்கார்ன் போது டக்குன்னு கையில பட்டுட்டுனா நல்லா சுட்டுரும். ஆமா மகிமா, பாப்கார்ன் மூடி போடாம குக் அப் குக் பண்ணா என்ன ஆகும்? இது மூடி போடல ஏன் சொல்ல மாட்டே? போகக்கூடாது, மெல்ல ஃபர்ஸ்ட் மேலே கொண்டு வா. அப்படி இல்லைடா, ஆ அப்படிதான் விட்டுரு விட்டு. ஓகே ரைட், ஸோ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? பாப்கார்ன் இருக்கு. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் விட போகிறோம். கோகோனட் ஆயில் வச்சுருக்காங்க. இந்தா அக்காவுக்கு அடுத்து இதை கொடுக்கணும், சரியா? இல்லை அது அது ஆ கொஞ்சமாக, வெரி குட். ஆ ஆமாம், ஃபேனில் ஃபுல்லாக ஊற்றிரு. மெல்ல மெல்ல சிந்திரத, மெல்லமா மெல்லமா பண்ணு. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் குக் பண்ணேன். ஆமா ஆமா, நானே குக் பண்ணேன். ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு பாப்கார்னுக்கு இப்ப ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாப்கார்ன் ஆமா மகாட்ட கூட மகிட்ட மகிட்ட வந்து கையில கூட கை கட்டி அதுல இருந்து ஒரு கர்னல் எடு. ரெண்டனும் மகி அதுக்குள்ள போடு. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பாப்கார்னை வந்து உள்ளே போட்டு மூடிடுங்க. ஸோ மூடினதுக்கப்புறம் அது வந்து அந்த பாப்கார்னோ அந்த ஆயில் வந்து உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து வரணும். பாப்பிங் டெம்பரேச்சர், பாப்பிங் டெம்பரேச்சர் வரும்போது நம்ம போட்ட அந்த பாப்கார்ன் இருக்குல்ல அது வந்து பாப் ஆகும். ஸோ அந்த நம்ம போட்ட அந்த ரெண்டு மூணு பாப்கார்ன் வந்து பாப் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற ஃபுல் கார்ன்ஸும் போட போகிறோம். ஓகே ஸோ அது வரைக்கும் இது வந்து ஹை ஹீட்டில் இருக்கட்டும். கொஞ்சம் மூஞ்சி தள்ளி வச்சுக்கோமா, முகம்லாம் கிட்ட கொண்டு வரக்கூடாது. ஓகே சோ இப்போ வந்து நம்ம போட்ட பாப்கார்ன் பாப் ஆயிடுச்சு. இப்போ அதை ஃபுல்லா போட்டு ஃபுல்லா போட்டு. நீங்க அடுப்பு கிட்ட இருக்கும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படி இப்படி போடு, இப்படி போடு. மகிக்கு கொஞ்சம் கொடு, மகிக்கு கொஞ்சம் வச்சுக்கோ. போடு, கை எடுத்துரு கை எடுத்துரு கை எடுத்துரு. மகா போடு, அவ்வளோத்தையும் போடு, அவ்வளோத்தையும் போடு, ஃபுல்லா போடு, அவ்வளோ போட்டியா? ஓகே ஸோ அவ்வளோ போட்டுட்டு நம்ம இப்போ மூடி வச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட கார்ன் பாப் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த கார்ன் எல்லாத்தையும் போட்டோம்னா கட 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 கடன்னு பாப் ஆயிரும். ஓகே ஸோ இது ஒரு சின்ன ட்ரிக் உங்களுக்கு, ஏன்னா சம்டைம்ஸ் ஆயில் வந்து அந்த ஹீட் வந்திருக்காது. ஸோ நமக்கு இப்போ பாப் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆயில் அந்த டெம்பரேச்சர் வந்துட்டுன்னு அர்த்தம். ஸோ இது ஃபுல்லாக பாப் ஆகட்டும். இனி எல்லாம் பாப் ஆக ஆரம்பிக்கும். முகத்தை கிட்ட கொண்டு வரக்கூடாது. ஓகே ஸோ இங்கே பாருங்க என்ன ஆகுது. மகி என்ன ஆகுது? அதுதான் அதான் அந்த ஆயில் வந்து அந்த ஹீட் வந்த உடனே நீங்கள் போடுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இடையில வந்து ஒரு சின்ன ட்ரிப் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்கார்ன் சாகி ஆகாமல் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு லைட்டாக இப்படி பேனோட மகி தள்ளிக்கோ தள்ளிக்கோ லைட்டாக பேனோட லிட்டை வந்து தூக்கி வச்சுக்கலாம். அப்போனா உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டீம் எல்லாம் வெளியே வரும். அப்போ வந்து உங்களுக்கு பாப்கார்ன் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு. ஓகே அந்த ஸ்டீம் எல்லாமே வெளியே வரட்டும், வெளியே வந்து அந்த வேர்வை வந்து வடியாது. ஓகே ஸோ பாப்கார்ன் அந்த சவுண்டு சப்சைட் ஆகும்போது நம்ம பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு கட கடன் பாப்கார்னது இப்போ அப்படியே சப்சைட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே ஆமாம், இது வந்து நம்ம தியேட்டர்ல எல்லாம் சர்வ் பண்ற மாதிரி. ஓகே ஓகே இப்போ வந்து சப்சைட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ரெண்டு மூணு கர்னல்ஸ் மட்டும் பாப் ஆக வேண்டியிருக்கு. ஓகே ஸோ இனி வந்து நம்ம பாப்கார்ன் வந்து ஃபுல்லாக பாப் ஆயிடுச்சிங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து சீசனிங் பவுடர், சீசனிங் பேக்கெட் தந்திருக்காங்கல்ல அதை போட்டுருவோம்.
இதுதான் ஃப்ளேவர். ஸோ இதில் வந்து நல்ல ஒரு சீஸ் சீசனிங் மாதிரி இருக்கு. இதை வந்து நான் லைட்டாக தூவிட போகிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போடுங்க. ஸோ நான் கிட்டத்தட்ட ஹாஃப்க்கு கொஞ்சம் கூட போட்டேன், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்கு. ஆனால் டேஸ்ட் வேற லெவலு, அந்த சீஸ் பாப்கார்ன் மாதிரி இருக்கு. ஏற்கனவே நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கு. செம்மையா இருக்கு, டேஸ்ட் பாத்துக்கிறேன். சூப்பரா இருக்கு, நான் அவ்வளோத்தையும் போட்டு போறேன். செம்ம டேஸ்ட். ஓகே, ஸோ நம்ம பாப்கார்ன், அதுவும் சீஸ் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூப் பண்ணி பேக்ல போட்டுடலாம். ஓகே, ஸோ மகிக்கு மகாக்கு பாப்கார்ன் இங்கே ஓடி வாங்க. ஸோ நம்மளோட பாப்கார்ன் பேக்கில் உனக்கு போட்டு காணாதா ஒரு பாக்கெட் போதும். உங்க ரெண்டு பேத்துக்கு தானே, நாங்க சாப்பிட மாட்டோம், சாப்பிடணுமா எங்களுக்கு? எனக்கும் அப்பாவுக்கு வேணும்னா நாங்க இன்னொரு பாக்கெட் போட்டுக்கேன். பாருங்க நம்மளோட சூப்பரான சீஸ் பாப்கார்ன் ரெடி, எடுத்துக்கோங்க. இந்த மகந்தா இப்போ என்ன பார்க்கணும்? மூவி மூவி பாப்போமா? மேலே போய் அப்பாட்ட போட சொல்லு, நான் இன்னொரு பாப்கார்ன். செமையா இருக்குல்ல, உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு அந்த சீஸு அந்த ஃப்ளேவர்ஸ் உனக்கு பிடிக்கும்ல. ஸோ இது அந்த ஃப்ளேவர், ஆ அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. மகா இங்கிலீஷெல்லாம் பஸ் உங்களோட மாடி போ. நல்லாக்கா மகி, மகி சொல்லிட்டு போ. நல்லா இருக்கா? சரி போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாப்கார்ன் வந்து சூப்பர் ஹிட்டு. நீங்கள் வந்து என்ன சொல்ல, உங்கள் நீங்கள் அடிக்கடி வந்து வீட்லேயே பாப்கார்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, உங்ககிட்ட பசங்க இருக்காங்க, ஸோ அவங்க கூட வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாப்கார்ன் கிட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த சீஸ் ஃப்ளேவர் வந்து சான்ஸே இல்லை, அடிக்டிவ், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயிலு, இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கலாம், உங்களுக்கு அவங்க வந்து ஹோம் டெலிவரியே பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட் லிங்க்கு, நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்குள்ள அந்த வெப்சைட் லிங்க்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எங்கே வாங்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் போடலாம் இவங்களோட பாப்கார்ன் கிட்டை. ஸோ தில்லையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் மேலே போய் குட்டீஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் மூவியெல்லாம் முடிஞ்சிச்சு, நான் டின்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டின்னர் பண்ணும்போது தான் யோசித்தேன், நான் இந்த ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணது கிடையாது.
ஸோ நான் டோ வந்து மத்தியானமே வெறி வச்சுட்டேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளேட் ஷவர்மா பண்ணுறேன். ஸோ சிக்கன் ஷவர்மா ரோல் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஸோ பீட்டா ப்ரெட்டு, இது வந்து ஹோல் வீட் பீட்டா ப்ரெட்டு. ஸோ ஹோல் வீட்னா ஒன்றா ஃபுல் கம்ப்ளீட் ஹோல் வீட் கிடையாது. ஸோ இது வந்து மிக்ஸ்சர், ஒரு கப் கோதுமை மாவு அண்ட் ஒரு கப் மைதா மாவு. யூஸ்வலாக பீட்டா ப்ரெட் ஃபுல் மைதா மாவு இருக்கும், நான் வந்து ஹாஃப் ஹாஃப் டெக்ஸ்சருக்கு வேண்டி வெறிவிருக்கேன். ஸோ இது எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் மாவு, அதாவது ஒரு கப் கோதுமை, ஒரு கப் மைதா, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் ஈஸ்ட் வந்து முக்கால் கப்பு தண்ணியில் கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணி ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஈஸ்ட்டை அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சிருக்கேன். ஆலிவ் ஆயிலும் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஒரு 1 hour 2 hours அப்படி ரைஸ் ஆக விட்டுருவோம். ஸோ டோ வந்து இங்கே பாருங்கள் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை வந்து வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். உங்களுக்கு இந்த ரெசிபி தனியாக வேணும்னா சொல்லுங்க, நான் இன்னொரு நாள் செஞ்சு போடுறேன். ஸோ பீட்டா ப்ரெட் வந்து அவனில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். தோசை தவால் இல்லை, நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணுற மாதிரி அவனில் பண்ண போகிறேன். ஸோ இது ரெடியாக இருக்குது. அதுக்கடையில் நம்ம வந்து நம்ம ஷவர்மாவுக்கு வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நான் போன்லெஸ் இதில் தான் தவாவில் தான் பண்ண போகிறேன் ஷவர்மா. ஸோ போன்லெஸ் சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த எக்ஸஸ் தண்ணியெல்லாம் கொட்டிட்டு மேரினேஷனுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுவாங்க, நான் இன்றைக்கி சில்லி பவுடர், பார்ஸ்லே இருக்குது, ட்ரைடு பார்ஸ்லே ஆப்ஷனல் தான், பிளாக் பெப்பர் பவுட்ரு, அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து யூஸ்வலாக பட்டைப்பொடி ஆட் பண்ணுவாங்க, நான் வந்து இந்தியனைஸ்டு பண்ணுறேன். ஸோ கரம் மசாலா பவுடர், இது வந்து என்னென்னா ஆரிகானோ, ஜீரகப்பொடி 2 teaspoons, உப்பு, மஞ்சப்பொடி, இது வந்து கார்லிக் பொடி, கார்லிக் பவுடர்னு கிடைக்கும், இது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் கார்லிக் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழ ஜூஸ் வேணும், கொஞ்சோண்டு கர்டு வேணும், கொஞ்சோண்டு கார்லிக் வேணும். ஓகே, ஸோ இதுதான். நீங்கள் வந்து கொத்தமல்லி கீரை இது இல்லைன்னா ஃப்ரெஷ் கொத்தமல்லி கீரை கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை மேரினேட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சிக்கனில் எக்ஸஸ் தண்ணியை கொட்டிடுங்க. ஸோ எத்தனை தடவை கழுவுனாலும் அதில் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து அக்யூமுலேட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தயிர் கொஞ்சம் 2 tablespoons தயிர் போதும். ஓகே, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் நம்ம இங்கே மெஷர் பண்ணி வச்சுருக்கிற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி இதுக்கு வந்து ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டுன்னெலாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம்தான், உங்ககிட்ட என்ன ஸ்பைஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து இந்த ஷவர்மாவோட டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதே அந்த ஷவர்மாவோட சாஸ் தான். ஸோ அதனால் இதில் நீங்கள் என்ன மேரினேட் வேணாலும் ஆட் பண்ணலாம். ஆனால் ஜீரக பொடி வந்து இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி பட்டை பொடியும் இம்பார்ட்டண்ட், கார்லிக்கு அதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க, கார்லிக் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதில் வந்து நான் கைப்படாமல் கொஞ்சம் கார்லிக் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கார்லிக் அந்த சாஸுக்கு ஆட் பண்ண. ஸோ கொஞ்சமாக கார்லிக் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 10 minutes மேரினேட் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது வந்து இந்த ஷவர்மா கூட சர்வ் பண்ணக்கூடிய சாஸு. ஸோ நான் யூஸ்வலாக வந்து உங்களுக்கு ஒரு கார்லிக் சாஸை ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்ன கார்லிக் சாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டோம்னு சொல்லியிருக்கேன். அது வந்து எக் ஒயிட் வச்சு பண்ணக்கூடியது, அதுதான் யூஸ்வலாக ட்ரெடிஷ்னலாக சர்வ் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சிம்பிள் வெர்ஷன் டஹீனி சாஸ். ஸோ தயிர் வந்து 2 tablespoons தயிர் வச்சுருக்கேன். இது வந்து டஹீனி, இது வேறு எதுவுமே இல்லை, எள்ளு இருக்குல்ல, எள்ளை வந்து வறுத்த எள்ளை அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும், அப்படி இல்லைனா நீங்களே எள்ளு வெள்ளை எள்ளை நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சிருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடச்சிடும். ஸோ டஹினி வந்து நம்ம தயிர் எந்த அளவுக்கு எடுத்துருக்கீங்களோ அதே அளவு. சால்ட்டு கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த டஹினியை வந்து மெல்ல மேஷ் பண்ணி நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நல்ல க்ரீமியாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா டஹினி வந்து உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு சப்ஸ்டன்ஸு, க்ளே மாதிரி கிட்டத்தட்ட களிமண் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா அதை வந்து க்ரீம் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம தயிர் மாதிரியே இல்லை பாருங்கள், அப்படி ஃப்ளஃபியாகிடுச்சு உங்களுக்கு சாஸு. இப்போ வந்து நம்ம இங்கே ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக். ஓகே, ஸோ இந்த சாஸுக்கு வந்து மெயின் இதே கார்லிக் தான், பொடிசாக கட் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி துருவி கூட நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் டேஸ்ட்டுக்கு. ஓகே அவ்வளோதான். சரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் நம்மளோட டஹினி சாஸ். இப்போ பீட்டா பிரெட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பீட்டா பிரெட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டோ வந்து எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டைமில் அவனில் வந்து நம்ம ரெண்டு பீட்டா பிரெட்டு தான் பண்ண போகிறோம் முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பீட்டா பிரெட் வந்து பண்ணாதீங்க, ஏன்னா அது வந்து ஒழுங்காக உப்பாது. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்ல ரைஸ் ஆகி வரும். ஓகே ஸோ ரெண்டு பால் எடுத்துக்கோங்க, ஸ்மூத்தாக அதை. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை ரோல் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு ரெண்டாக தான் குக் பண்ண போகிறோம். நான் இதுக்கடையில் அவனில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து 220 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாட் அவனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனுக்குள்ளே வந்து இதை பேக் பண்ணக்கூடிய பேக்கிங் ட்ரே ஒன்று அவனுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ அந்த பேக்கிங் ட்ரேயும் வந்து ஹாட்டாக இருக்கும். ஓகே ஸோ இதை வந்து நம்ம சின்ன ரவுண்டாகிட்டு ஓகே இந்த மாதிரி. இப்போ இதை வந்து ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு ட்ரே வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் வந்து நம்ம இங்கே ரோல் பண்ணி வச்சுருக்கிற அந்த பீட்டா பிரெட்டை போட்டுடலாம். இந்த ரெண்டுத்தையும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹாட் ட்ரேயில் மாற்ற போகிறோம். சரியா? ஸோ நீங்கள் நினைப்பீங்க, ஆர்த்தி இத்தினூண்டு சிக்கன் பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கேசரோல் வச்சுருக்கீங்கன்னு. ஆக்சுவலி இது வந்து பாப்கார்ன் பண்ணல அந்த பாட்டு, நான் அதை வாஷ் கூட பண்ணல, அதை அப்படியே மூடி வச்சுருந்தேன். ஸோ அதே பாட்டிலே பண்ண போகிறேன். ஓகே ஸோ இது வந்து ஒரு டிப்பு, ஏதாவது ஒரு பாட் நீங்கள் வந்து குக் பண்ணது அப்படி இருக்குது அப்படின்னா அதே யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் டேஸ்டெல்லாம் டிஃபர் ஆகாது. ஸோ இப்போ வந்து இந்த பாட்டில் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. ஸோ சிக்கன் ஆட் பண்ணி ஆலிவ் ஆயில் வச்சுருக்கேன் கொஞ்சம், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில். ஸோ அந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து இந்த சிக்கனை ஒரு 12 நிமிஷம் போல் குக் பண்ண போகிறோம். ஸோ போன்லெஸ் தானே, அதனால் டக்குன்னு குக் ஆகிடும். ஓகே ஸோ இது குக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஸோ ஒரு மூடி போட்டு ஓரளவுக்கு மீடியம் டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அவன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு டெம்பரேச்சரில் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பேக்கிங் ட்ரே என்ன பண்ணியிருக்கேன்னா இப்படி உல்ட்டாவாக போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம பேக்கிங் ட்ரே வந்து மேலே உள்ள கிரில் ராக்குக்கு க்ளோஸாக இருக்கும், அப்போ தான் வந்து அந்த மேலே உள்ள ஹீட் பட்டு ரைஸ் ஆகும். ஸோ இது ஒரு 10 நிமிஷம் நான் வந்து விட்டுருந்தேன் தெரியுமா இந்த டோவை. இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேயை வெளியே எடுத்துட்டு கை பார்த்து நம்ம பீட்டா பிரெட்டை பார்த்து வை தொடாது உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு மேக்ஸிமம் 2 to 3 மினிட்ஸ், அவ்வளோதான், ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. ஸோ இப்போவே இது பஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஸோ இது நல்ல உப்பும் ஆக்சுவலி. ஸோ அது லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனோன்னே எடுத்துருவோம். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பி ஆயிரும். இது சாஃப்டாக பீட்டா பிரெட் வேணும்னா குறைவாக நேரம் குக் பண்ணுங்கள். இது உப்புனோடனே எடுத்துடலாம். ஓகே ஸோ எப்படி பஃப் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வச்சு ஒரு 1 மினிட் கூட ஆகலை. ஸோ அதனால் பக்கத்துலேயே இருங்க, ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ஸோ இப்போ ஒரு 1.5 மினிட்ஸ் ஆகிருக்கும். ஸோ போதும், எப்படி பஃப் ஆகிருக்கு பாருங்க. ஓகே ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து பீட்டா பிரெட் வந்து வார்மாகவே இருக்கும். அதாவது வார்ம் இல்லாம இங்கே வந்து வைங்க, ஹாட்டாகவே இருக்கும் பீட்டா பிரெட். ஸோ இங்கே பாருங்க, ஸோ பீட்டா பிரெட்டை வந்து செஞ்சுட்டு ஒரு துணியில் வச்சு க்ளீன் கிளாத்தில் மூடி வைங்க, அப்போ தான் சாஃப்டாகவே இருக்கும். ஓகே ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் வந்து நான் கம்ப்ளீட்டாக குக் பண்ணிட்டேன் பாருங்கள். நம்மளோட ஷவர்மா மீட்டு டோட்டலாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து குட்டி குட்டி பீசஸாக வேணும்னா இன்னும் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ மீட் வந்து ரெடி, இப்போ சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன்.
ஸோ நம்ம மகாவுக்கு வந்து பீட்டா பிரெட்டில் அந்த சாஸை தடவிட்டு கொஞ்சமாக அந்த ஃபில்லிங்கை வச்சு கொடுத்துருவேன். ஸோ அந்த ஃபில்லிங் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் சிக்கன் வந்து சின்ன சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வேணும் கேபேஜ், லெட்யூஸ், ஆனியன் அதெல்லாம் வச்சுக்கலாம். பட் இன்றைக்கி எனக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை. ஸோ இது வந்து சிம்பிள் ஷவர்மா ரோலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீட்டா பிரெட் எல்லாத்தையுமே நான் நல்லா அவனில் குக் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டேன். எனக்கு ரொம்ப நேரமே ஆகலை. ஸோ நான் சொல்ல வேண்டியது வந்து ஒவ்வொரு அவனும் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வந்து டாப் ஷெல்ஃபு அந்த இதுக்கு க்ரில்லுக்கு பக்கத்தில் வைக்க பாருங்கள், டக்குன்னு உப்பிடும், உப்பிடுச்சுன்னா உடனே எடுத்துருங்க. ஸோ ஓகே, ஸோ அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக பீட்டா பிரெட் கிடைக்கும். நான் வந்து எக்ஸாம்பிள் காணிக்கிறேன், இது வந்து நான் உப்புனா உடனே எடுத்தது. ஸோ சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் டைம் ஆக்கினேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாகி ஹார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து அதை வந்து கவர் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கிறிஸ்பியானது வந்து சாப்பிட முடியல அப்படின்னா கவலையே இல்லை, வேஸ்ட்டாகாது. இதை இப்படி கட் பண்ணி கூட கொஞ்சம் நேரம் அவனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பீட்டா சிப்ஸ் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் வந்து குவாக்கமோலி கூடயோ ஏதாவது டிப்ஸ் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ மேயனேஸ், இந்த டஹினி சாஸு அது கூட கூட சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட பீட்டா பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து நான் வந்து இதை பீட்டா பிளேட் மாதிரி தான் சர்வ் பண்ண போகிறேன். அதனால நம்ம இது பாக்கெட்டை காணிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பாக்கெட்டை பாருங்கள், பீட்டா பாக்கெட். இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷவர்மா ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த ஹோட்டலில் தர்ற மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம ஷவர்மா சிக்கன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் நம்மளோட டஹினி சாஸ். ஸோ நம்மளோட ஷவர்மா பிளேட். ஸோ இதுதான் இன்றைக்கி டின்னர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். அண்ட் இதை சாப்பிட்டு காமிச்சிட்றேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தூரம் டெம்ப்ட் பண்ணியாச்சு, சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் டெம்ப்ட் பண்ணுறேன். ஓகே, சம்மா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே.